காலத்தை எப்படி பிரிப்பது என்பதை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே இதெல்லாம் வந்து திருக்குறளுடைய சாரம். மக்கள் அரசாட்சி செய்வதற்கு பயன்படும். ஆனால் காலம் என்பது மூன்று வகை சொல்லலாம். காலை பொழுது, பொழுது காலம் என்பது ஒன்றுதான். பருவம்னு சொல்லலாம். காலை பொழுது, மதியம், காலை, மதியம், மாலை, மூன்று வகையாக பிரிக்கலாம். இப்போ இந்த மூன்று வகையாக பிரிக்கக்கூடும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது உலக நடை. ஒரு சிலருக்கு இளமையில் வறுமையோடு இருப்பார்கள். முதுமை வந்த பின் 40-45 வயசுக்கு பிறகு செல்வம் குவியும். அப்போது கால இது இளமையில் இருக்கக்கூடிய இளமையில் வறுமை இருக்கலாம், முதுமையில் செல்வம் பெறும். அந்த காலம் இது இந்த காலம். இன்னும் உலக நடை சொல்வார்கள். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம்னு சொல்லுவாங்க. சின்ன ஒரு உலக மக்கள் பேசுவார். யானை என்பது வறுமை வலிமை உள்ளது. அது மாதிரி பராக்கிரமம் உள்ள ஒன்றுக்கும் ஒரு காலம் இருக்கும். பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கும் ஒரு காலம் இருக்கும். அது மாதிரி ஏழைக்கும் ஒரு காலம் இருக்கும். காலம் என்பது அந்தந்த சூழ்நிலைக்கேற்ற மாதிரி. ஆக இந்த உலகத்தில் பல கோடி, பல லட்சம் கோடி மக்கள் தோன்றியிருந்தாலும் மிகப்பெரிய அறிவாளிகள் தோன்றியிருக்கலாம், அல்லது மிகப்பெரிய கோழைகள் தோன்றியிருக்கலாம், அறிவாளிகள் தோன்றியிருக்கலாம், பெரிய பெரிய மருத்துவர் தோன்றியிருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் காலமாகிவிட்டார். அப்போ காலமாகாமல் இருக்க வேண்டும். பெரியோ எத்தனையோ கோடா லட்ச பலவான்கள், மிகப்பெரிய காம பயில்வான்னு கேள்விப்பட்டிருக்கோம் அந்த காலத்தில். இது மாதிரி பெரிய பெரிய பயில்வான்களும் பெரிய பெரிய சாமர்த்தியம் உள்ளவர்களாம் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் காலமாகிவிட்டார்கள். ஆக வலிமை உள்ளவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல சூழ்நிலை வரும். ஒரு ஏழ்மைக்கும் வலிமை இல்லாதவர்கள், வலிமை உள்ளவனுக்கு தான் காலம் இருக்குன்றல்ல, ஏழ்மைக்கும் நலிந்தவர்களுக்கும் ஒரு காலம் இருக்கும். எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலமே, குறிப்பிட்ட அளவு தான். இப்போ பலசாலியாக இருந்தாலும் எத்தனை ஆண்டுகள் இருப்பார்? ஒரு சில ஆண்டுகள் வலிமையாக இருப்பார், பலசாலியாக இருப்பார். அந்த வலிமை அல்லது ஆற்றல் குறிப்பிட்ட காலம் தானே. அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நலிவு வரும், முதுமை வந்துடும். ஆக எந்த காலம் எதுவாக இருந்தாலும் உள்ள போதே தக்க நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவன் கருத்து. இருக்கின்ற போதே வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவான் அதற்கு. ஆக எதுவும் நிலையில்லாதது, செல்வமும் நிலையில்லாதது, இளமையும் நிலையில்லாதது, எல்லாம் நிலையில்லாதது. நிலையில்லாத ஒரு அமைப்புகள் தான் உலகமே. இப்போ நிலையில்லாத ஒன்று பெற்றிருக்கிறோம். இப்போ நமக்கு வருவது நாம் விரும்பவில்லை. வலிவமாக இருக்க விரும்பலாம், இயற்கை நம்மை விடாது. பருவங்களுக்கு கொடுக்கும் பாலப்பருவம், வாலிப பருவம், விருத்தாப்பியன்னா வயதான பருவம். பருவம் என்பது காலம் என்று பொருள். யாரும் விரும்புவதில்லை. அது வாட்டில் நடந்துக்கிட்டே செயல்பாடு நடந்துக்கிட்டே இருக்கு. இதில் எத்தனை மன்னர்கள் தோற்றிருக்கிறார்கள், எத்தனை மன்னர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், எத்தனை மன்னர்கள் பெரிய பெரிய அரண்மனை கட்டியிருக்காங்க. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.